ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல, இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றுநிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். சந்ததியினர் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை. தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா? அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெறும் சிறப்பு, பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு. நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும், எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள். பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வெண்ணும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை. நமது இந்த யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை. இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை. இதில் அடங்கியுள்ளது பெரும் வம்ச விருட்சத்தின் விதை. நினைவில் பதியுங்கள் இதை. நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும்.
சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மம் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்று புள்ளியாகும், அதோடு முற்று புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான், இல்லை இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான், இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு. ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான், இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான். செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு. சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது. இது போன்ற உதாரணங்கள் ஏராளம். தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா? குறையோடு வாழும் மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர். அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் வேதனையும் குடிகொள்ள துவங்குகிறது. அவ்வேதனையே ஜனனத்தினின்று மரணம் வரை நீடிக்கிறது.
அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும். வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும். உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர். அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு? தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா? இதற்கான விடை மிக எளிது. எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ, தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ, அவர் அதை கடந்த நிலைக்குச் செல்கிறார். ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே. ஆனால் அக்குறையை மதிகொண்டு வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள். சிந்தித்த செயலாற்றுங்கள். வாழ்வில் நிகழும் நிகழ்வனைத்திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும். பதி எப்படி இருப்பார்? என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும். மனைவி எப்படி இருப்பாள்? அவள் நல்லாளாக விளங்குவாளா? எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா? உத்தரவை ஏற்பானா? மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது. அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது. காரணம் என்ன? ஏனெனில் ஆசை என்பது மனித மூளையை வியாபிக்கிறது. ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார்? நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசையடைகிறது. நிராசையடைந்த அம்மனதில் போராட்டம் பிறக்கிறது. அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது. ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையை பெறும். நன்மையை பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா? விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது. நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. மானிடர் தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு இரண்டு விளைவுகளை விளைவிக்கும். நன்மையையும் உருவாக்கும், அது தீமையையும் வாரி வழங்கும். அது வேறருக்கும் சக்தி படைத்தது. இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது. வேதனை மனதை வியாபிக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது. மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது. இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை. மனதினை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர். ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்து இயலுமா என்ன? இயலாது. யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க இயலுமா? ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது. அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விருட்சமாகிறது. தாம் எடுக்க உள்ள முடிவு எது? ஒரு முக்கிய கூற்று மனிதனுக்கு எக்காலத்திலும் புதிராகவே விளங்குகிறது. தன்னுடைய உறவுகளைக் கொண்டு அளவற்ற சுகத்தையும் துக்கமற்ற நிலையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்வி. தமது சுற்றமும் சூழலும் தமக்கு என்றும் உற்ற ஆனந்தத்தை தந்துள்ளதா? சிந்தியுங்கள். மனித வாழ்வானது உறவுகளோடு பின்னிப் பிணைந்தது. உற்றார் உறவினரோடு அது பெரும் தொடர்பு கொண்டுள்ளது. ஆகையால் சுகமும் மனித உறவுகளோடு தொடர்புடையதென்பது உண்மையே. அவ்வாறு இருந்தும் ஏன் சுகத்திற்கு பதிலாக துக்கத்தை மானிடன் பெறுகிறான்? எதற்காக குழப்பமும் போராட்டமும் உறவுகளிடமிருந்து துவங்குகிறது?
அதை சிந்தித்ததுண்டா? ஒருவரின் மேலான எண்ணங்களை உறவினரான இன்னொருவர் புரிந்து கொள்ளாத நிலை வரும்போது முழு மனதோடு அதை ஏற்காத போது போராட்டம் துவங்குகிறது. அந்நிலை அதிகரிக்க அதிகரிக்க போராட்டமும் வலுக்கிறது. அடுத்தவர் எண்ணங்களை ஏற்றால் சுகம் அங்கு பொங்கும். இது சத்திய வார்த்தைகள். அலைபாயும் தனது எண்ணங்களுக்கு மனிதன் கடிவாளமிட்டு மற்றவர் மாற வேண்டும் என்னும் பிடிவாத எண்ணத்தை விடுத்து அடுத்தவர் நலனுக்காக தன்னை மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டானேயானால் அதன் பிறகு அவன் உயிர்வினை பெறுவதோடு உறவுகளுக்கிடையிலும் ஆனந்தம் பெருகும். அந்த வகையில் சுற்றத்தாரை சுவீகரிப்பதல்லவா சுகத்திற்கான மார்க்கம்? சிந்தித்து செயலாற்றுங்கள். பயம் எனும் உணர்வு மனிதரின் இதயத்தை ஆட்கொள்ளும். மனிதருக்கு ஆஸ்தி அழிந்துவிடுமோ என்ற பயம், அவமானம் குறித்த பயம், தனிமைப்படுவோமோ என்ற பயம். ஆகையால் பயத்தில் மூழ்குவது மனிதருக்கு சகஜமான செயலாகிறது. ஆனால் பயம் எனும் உணர்வு எதை கொண்டு உருவாகிறதோ துக்கமும் அதன் மூலம்தான் உருப்பெறுகிறது என்று உணர்ந்துள்ளீர்களா? தவறு. அது அடிப்படையில் உண்மையல்ல. மனிதனின் அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன். பயத்தை ஒருவன் வெல்வதனால் எதிர்கால துக்கத்தை வென்றுவிட முடியாது. ஆனால் பயம் வரவிருக்கும் துக்கத்தினை அறிவுறுத்தும் கற்பனை மட்டுமே. ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிற்கும் எச்சம்பந்தமும் இருக்காது. இந்த உண்மையை உணர்ந்த பிறகும், பய உணர்வு கற்பனை மட்டும்தான் என்று அறிந்த பிறகும், அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பயமற்று வாழ்வது சாத்தியமான ஒன்றா? சிந்தித்து செயலாற்றுங்கள். நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும். அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும். அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது. நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும். அவ்வேண்டுதல் தவறில்லை. அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும், நியாயமானது பிறக்க வேண்டும். ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன? நியாயத்தின் அர்த்தம் என்ன? அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்க துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மனங்களுக்கிடையில் ஏற்படும் பரஸ்பரம். அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும். மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை, விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும். அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை. நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம். அதன் அர்த்தம்
ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை. ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன? குரோதம் வேதனை அல்லவா? வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது. நான் கூறுவது உண்மைதானே? ஒருவேளை மற்றொரு சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது. அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றொரு துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக எண்ண வேண்டும், உதவி செய்யும் பாங்கை கொள்ள வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். முடிவெடுக்கும் சமயத்தில் அனைவரும் சில அந்நிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும். அப்படியென்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால், மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா? நம்முடைய பரிபூரண வாழ்வும் மற்றவரால் வழிநடத்தப்படுமாயின் வாழ்வின் விளைவு என்னாகும்? பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தா என்று வேண்டுவான். அருகில் நிற்கும் கல்வனோ தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பை தா என்று வேண்டுவான். தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும். அதர்மம் வியாபித்த மனதோ தவறான பாதையில்தான் இட்டுச் செல்லும். இறைவனிடத்தில் ஒருவன் சரணாகதி அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது. சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும். எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என்றோ சிந்தித்து செயலாற்றுங்கள். ஈன்றவன் தன் புதல்வர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான். அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான். அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான். தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ, எந்த பாதையில் கரடுமுரடான கற்களை கண்டானோ, தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசை ஈன்ற தந்தை எண்ணுவான். அது தவறல்ல, உத்தம எண்ணமாகும். எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்துவிடுகின்றனர். அவை யாவை? முதலாவது, மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா? அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா? அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா? இரண்டாவது விஷயம், பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா? ஆம். நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை. ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் வல்ல இறைவனே ஆவான். அவ்வாறு இருக்க தந்தைக்கு எவ்வழியில் வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா? இறைவனே அறிவான். மூன்றாவது விஷயம், தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும். வாழ்வை நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும். எனில் ஈன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா? சந்ததியரின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதே நன்மையை பயக்கும். அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா? சிந்தித்து செயலாற்றுங்கள். உள்ளங்களில் தோன்றுவது உறுதி,
ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது. இனம் புரியாத பயம் மனதை வியாபித்து விடும். நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம், இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம். இவையெல்லாம் சத்தியமா? இல்லை, இது உண்மையின் வெளிப்பாடு. அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும். ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும். அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும். மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும். எனில் சத்தியம் என்பது யாது? அது பற்றி சிந்தித்ததுண்டா? மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர். தெளிவாகச் சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல, அது தைரியத்தின் மறுவடிவமாகும். தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல, தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும். அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும். சிந்தித்து செயலாற்றுங்கள். சுபத்திரை, மனிதர்கள் எப்போதும் தம்முடைய புத்தி மற்றும் சூழ்நிலையை கொண்டே அர்த்தத்தை உணர்கிறார்கள். மழை பொழிவை கண்டு மயில் நடனமாடும் சாதக பட்சிகளோ வேதனை கொள்ளும். கூறும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை புத்திமான் ஒருவனே சரியாக புரிந்து கொள்கிறார். தவறாக அர்த்தம் கொள்பவரால் அனர்த்தம் விளைகிறது. எனினும் சுபத்திரை, தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும். தர்மம் ஐந்து அஸ்திவாரங்கள் உடையது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. நீ ஜன்மித்ததன் காரணம் யாதன சற்று முன்னர் நீ வினவினாய். கேளுங்கள் யக்ஷராஜனே. வாழ்வென்பது யாதென்று கூறு, அதோடு மரணத்தின் அர்த்தம் என்ன? இது பற்றி ரிக்வேதம் கூறுகிறது. சமாஸ்ததகரே சம்ரப் ததாதி மன்சோ ரேதஹ பிரதம்யதாசித். பரம்பொருளின் ஹிருதயத்தில் சிருஷ்டியை படைக்கும் எண்ணமானது உருவாகி அதன் வெளிப்பாடு அனைத்திடங்களிலும் பரவி வியாபிக்க துவங்கியது. பரம்பொருள் தன் விருப்பப்படி சிருஷ்டியை உருவாக்கினார். மூன்று உலகங்கள், மூன்று குணங்கள் முக்காலம் பிறந்தன. மேலும் அவர் ஹிருதயத்தில் அநேக உயிரினங்களின் எண்ணமானது தோன்றியது. புலப்படும் அனைத்தும் பரம்பொருளின் வடிவமாகும் யக்ஷராஜனே. அதாவது பரமாத்மாவே ஜீவன். இந்த உண்மை ஒருவனுக்கு விளங்கினால் மற்றவர் மீது குரோதத்தை அவன் வெளிப்படுத்த மாட்டான். தர்மத்தின் வழி நடந்து அவன் நியாயத்தை தனதாக்கி வாழ்வான். இதுவே வாழ்வின் அர்த்தம். எனில் மரணத்தின் அர்த்தம் என்ன யுதிஷ்டிரா? பதில் கூறு. மனிதன் தன்னுடைய அன்பு, சுயநலம் மற்றும் குரோதத்தால் இன்னொரு மனிதனோடு பின்னி பிணைக்கப்படுகிறான். அந்த பிணைப்பின் பெயரே மோகம். அந்த மோகத்தால் மனிதன் சரீரமே வாழ்வென்று கருதுகிறான். அந்த சரீரத்தின் அழிவு மரணமாகிறது. ஆனால் ஜெகமானது பரமாத்மாவின் ஹிருதயத்தில் உதித்தது. உண்மையான அழிவு அவர் ஹிருதயத்தில் தோன்ற வேண்டும். அழிவை ஏற்படுத்தும் உணர்வுகளான விரோதம், குரோதம் போன்ற உணர்வுகள் மனதில் தோன்றாமல் இருந்தால் அகிலத்தில் அனைவரும் தர்மத்தின் வழியில் வாழும் நிலையானது உருவாகும். அமைதியானது எங்கும் பூத்து குலுங்க துவங்கும். மரணம் என்று நாம் கூறுகின்ற கூற்று இரு மனிதர்களுக்கு இடையே உருவாகும் இடைவெளி. பரம்பொருள் ஹிருதயத்தில் எதற்கும் அழிவில்லை என்பது உண்மையானால் மரணம் என்பதன் பொருள் அர்த்தமற்றது. யக்ஷராஜனே, பரம்பொருளே இந்த ஜெகம், இந்த ஜெகமே ஜீவன். மரணம் என்பது பிரமை,
அது ஒரு மாயை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரணம் என்பது பிரமை, அது ஒரு மாயை. அற்புதம் மகனே யுதிஷ்டிரா, உன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீ சரியான பதிலளித்தாய். ஆகையினால் நான் உனக்கு அளித்த வாக்கின்படி உன்னுடைய நான்கு தம்பியரில் ஒருவனுக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கிறேன். ஒருவனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இரண்டில் ஒன்று நிச்சயம். ஆனால் நான் நடத்துவது லீலை அல்லவா? லீலையின் அர்த்தத்தை தாம் அறிவீர்களா? அந்த நிலையில் வெற்றியின் மோகம் இருக்காது, தோல்வியின் பயமும் வியாபிக்காது. வாழ்வில் ஆனந்தம் ஒன்றை தவிர வேறு எதுவும் இருக்காது. என்னிடம் பொய்யுரைக்காதே கிருஷ்ணா. நீ இதுவரை பாண்டவர் வெற்றி பெற வேண்டும் என்று மோகம் கொண்டதில்லை? இல்லை, எள்ளளவும் இல்லை. ஒரு பாத்திரத்தில் உணவிற்கான தானியம் நிரப்பப்படும் வேளையில் தானியங்கள் அதில் விழத் துவங்கும். ஒவ்வொரு தானியமும் அதற்கான ஸ்தானத்தில் நிலைக்கும். அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது, எது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது. ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியதே. அகிலத்தில் வாழும் ஜீவராசிகளும் அவ்வாறே. மனிதர் என்னும் தானியங்கள் அவரவர் ஸ்தானத்தில் நிலைக்கின்றன. அதர்மம் சில மனிதரை மேலெழும்பச் செய்வதால் அவர்கள் காலனுக்கு முதலில் உணவாவார்கள். தர்மம் சில மனிதரை ரட்சிப்பதால் அவர்கள் காலனுக்கு பிறகு உணவாவார்கள். ஆனால் அனைவரும் காலனுக்கு உணவாக வேண்டியவர்களே. அடங்கி இருக்கும் மகத்துவம் இரண்டு. எப்போது, எவ்வாறு என்பது. தாம் தமது அற்புத லீலைகளை கொண்டு மனிதரில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம், தர்ம மார்க்கத்தை பலப்படுத்தி இருக்கலாம். என்னுடைய லீலை கொண்டு மனிதரின் ஆத்மாவில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. ஆத்மா பரமாத்மாவின் அங்கமாகும். ஒவ்வொருவரின் ஆத்மாவும் சுதந்திர உணர்வு கொண்டது. தேர்ந்தெடுப்பது தர்மத்தின் வழியையா அதர்மத்தின் வழியையா என்பதை அந்த ஆத்மாவை தீர்மானிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கும் அந்த முடிவினை எந்த லீலையாலும் மாற்ற இயலாது. இதில் ஆச்சரியம் ஒன்றுண்டு சகி. மனிதன் சுதந்திரமானவன், ஆனால் அவன் தன் அறிவை கொண்டு சிந்திப்பதில்லை. அவன் தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ எண்ணுவதில்லை. அவன் செய்வதெல்லாம் ஒன்றே. தன்னை விட அதிக சக்தியை கொண்டவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வீற்றிருப்பவனுடைய வழியில் நடக்கத் துவங்குவது, எண்ணிப் பாராமல் போற்றுவது. இது தந்தை மகனுக்கிடையில் நடக்கிறது. போற்றி புகழ் பாடுவது குரு சீடருக்கு இடையிலும் நடக்கிறது. அரசனின் புகழை பிரஜைகளும் பாடுகின்றனர். இதன் காரணத்தால் அரசனின் அதர்மச் செயல் பெருகும்போது அவன் பிரஜைகளின் அதர்மமும் தீவிரமாக அதிகரிக்கின்றது. அந்நிலை உருவாகும் வேளையில் ஒரு ராஜ்யத்தை ஆளும் அரசனுடைய ஹிருதயத்தை ஆட்கொள்வது பேராசை என்னும் எண்ணமாகும். அன்பும் தியாகமும் நிலைக்க வேண்டிய இடத்தில் லோபம் மற்றும் மோகம் அதிகரிக்க துவங்குகின்றது. ராஜ்யம் ஆளும் அரசன் அதர்ம வழியில் செல்வதைக் காணும் அந்நாட்டு பிரஜைகள் தாமும் அதர்ம வழியை தேர்ந்தெடுக்க துவங்குகின்றனர். எண்ணிப்பார் திரௌபதி,
மகதம், சேத், தாருஷ், குரு, காந்தாரம், பாஞ்சாலம், திரிகர்த்தம், சேதி, செவி, விதர்ப்பம் போன்ற பெரும் ராஜ்யங்களில் எந்த ஒரு அரசனாவது இன்று தர்ம வழிதனில் நடக்கின்றானா? தன்னுடைய பிரஜைகளுக்காக தர்ம காரியத்தை ஆற்றுகின்றானா? ஒருவர் கூட இல்லையே. இந்த நாசம் தேவைதானா கோவிந்தரே? வேறு வழி ஒன்றும் இல்லையா? Visit Natural Studios on YouTube for more videos.